ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மக்களே, உஷாராக இருங்க. இதை குடித்தா இதய துடிப்பு உடனே குறைஞ்சிரும். மிகவும் ஆபத்தான ஒன்று. எதை குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் தண்ணீர் அப்படிங்கிறது மிக இன்றியமையாத ஒன்று இல்லையா? அடிப்படை தேவைகளில் ஒன்றாயிருச்சு. ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ்வது என்பது மிகவும் சிரமமான ஒன்று. அவ்வாறு வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த தண்ணீரை நம்ம இன்றைய நிலைமையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே ஆயிடுச்சு. இந்த தண்ணியை தான் நம்ம அடிக்கடி குடிக்கிறோம். குளிர்காலங்களில் தவிர கோடை காலங்களில் அதிக வெப்பம் உணரும் போதும் நாம் அனைவரும் குளிர்ந்த தண்ணீர் குடிக்க ஆசைப்படுறோம். தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணி குடிப்போம், தாகம் நிற்காது. உடனே ஃப்ரிட்ஜில் ஒரு குளிர்ச்சியாக குடித்தா நம்மளுக்கு ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். நல்லா ஜில் தண்ணியை குடிக்கும்போது ஹீட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி நம்ம தண்ணியை வந்து தண்ணியை ஜில்லுன்னு குடிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைப்போம். தண்ணி தாகம் எடுக்கும் போது ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணியை எடுத்து நம்ம அப்படியே குடிக்கிறோம் இல்லையா? அப்படி ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே நம்ம அந்த தண்ணியை எடுத்து அப்படியே குடிக்கும்போது நம்மளுடைய உடல் என்ன பண்ணுதுன்னா குளிர்ச்சி அடையுது. அதை நாமளே உணரலாம். தண்ணி ஜில் தண்ணியை குடித்தோடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு ஆனது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அதை நம்மளே உணர்ந்துக்கொள்ளலாம். அப்படி நம்ம குளிர்ந்த ஐஸ் தண்ணீரை குடிக்கும்போது ஏற்படுற விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த விளைவுகளை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கேர்ஃபுல்லாக கவனமாக கேளுங்க. நம் குளிர்ந்த தண்ணீரை குடிக்கும்போது இதயத்திற்கு செல்லும் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுதுங்க. அதனால் இதய துடிப்பு குறையும் என ஆய்வுகளே தெரிவிச்சிருக்குது. இந்த ஐஸ் தண்ணீரை குடித்த சிறிது நேரத்திலேயே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தாகம் ஏற்படும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே குடித்த அந்த ஐஸ் வாட்டர் நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்க நீரை அதிகமாக உறிஞ்சி நீர் பற்றாக்குறையை அங்கே ஏற்படுத்தி விடுது. அப்படி நீர் பற்றாக்குறையை ஏற்படும் போது தான் நம்மளுக்கு மீண்டும் வந்து தண்ணீர் தாகம் ஏற்படுது. அதனால் குளிர்ந்த நீரை நம்ம குடிக்கிறத விட சாதாரண நீரை குடிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. பொதுவாகவே ஃப்ரிட்ஜில் இந்த பழங்கள் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். பழங்களில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அது எல்லாமே யூஸ்லெஸ் ஆயிரும். அது மாதிரி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வாட்டர் ஜில்லுன்னு குடிக்கலான்னு நம்ம வச்சு குடிக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு ஜில் தண்ணியை எடுத்து உடனே அப்படியே குடிக்கும்போது நம்மளுடைய இதய துடிப்பே குறையுதுன்னா அதில் எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண நீரை நீங்கள் குடிங்க. சுட வச்சு அதை ஆற வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஃப்ரிட்ஜ் தண்ணியை எடுத்து அப்படியே நீங்கள் குடிச்சிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.